இந்த சில நாட்களாக நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவன் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்படியவன் எல்லாவற்றாலும் பொய்யனாக இருக்கிறான். முதலாம் யோகனான் 2:4 அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கட்டளைகளுக்கு பன்மை கீழ்படியாதவன் பொய்யனாயிருக்கிறான். அறிந்திருக்கிறேன் என்று அவரை அறிகிற அறிவு through relationship சரித்திரபூர்வமாக அல்ல. ஓகே, ஐக்கிய உறவினாலே அடிக்கடி நாளுக்கூடாக அவரோடு பேசி அவர் மகனோடு பேசுவது, அதற்காகத்தான் அவர்கள் கீழ்படுகிறவர்களுக்குள்ளே ரெண்டு பேருமாக வந்து குடியிருக்க வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவர்கள் கட்டளைகளுக்கு கீழ்படுகிறார்களோ அவர்களிலே டாடியும் மகனும் அன்பு கூர்ந்து ரெண்டு பேருமாக அவனை அவளை தங்கள் வீடாக்குவார்கள் என்று யோகனான் 14:23 கூறுகிறார். வெரி கிளியர். அவனுடைய வாழ்க்கையை எங்கள் வீடாக்குவோம், நாங்கள் வந்து குடியிருப்போம். யேசுவாவே உண்மை. டாடியின் வார்த்தைகளை கொண்டு வந்தான் அந்த யோகனான் 14:23 யேசுவாவின் சொற்கள் அல்ல. யேசுவா குரல் கொடுத்தார். டாடி அவருக்குள்ளே இருந்தார். சொற்கள் அந்த வார்த்தை டாடியின் வார்த்தைகள். So we have two interlock. தேவன் பொய் சொல்ல மனுஷன் மனுஷர்கள் எல்லாரும் தான் பொய்யர்கள். ஓகே, So அதுல I don't know, I am just led to read that. அதை ஒரு வாசிக்க எனக்கு வருது. யோகனான் 14:21 Wonderful scripture. என் கட்டளைகளை பெற்றுக்கொண்டு, கட்டளை அல்ல சிறகளையும் ஒருவர் ஒருவர் அன்பு கூறுங்கள், அது உண்டுதான் கட்டளை. புதிய பாடு இப்பதான் முதலாவது கட்டளை பார்த்திருக்கிறோம், இன்னும் முடியல. ரிபென்ட், மனம் திரும்பு. என் கட்டளைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். அவைகளை கை கொள்வது அவைகளுக்கு கீழ்ப்படிவது. அப்படிப்பட்டவர்களே யேசுவாவினிடத்தில் அன்பாய் இருக்கிறார்களாம். கிறிஸ்தவர்கள் பொதுவாக அந்த பெயரால் அழைக்கப்படுவது இதுக்குள்ளே வருவார்களா? கட்டளைகளை பெற்றுக்கொண்டு, அதாவது அறிந்து
அவைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களே சொல்லலாம், நான் யேசுவாவில் இயேசுவில் அன்பாய் இருக்கிறேன். அப்படி அவர்கள் சொன்னால் அது உண்மையான காரியம். என்னிடத்திலே அன்பாய் இருக்கிறவன் என் தடிக்கு அன்பாய் இருப்பான். அவர்தான் அந்த கட்டளைகளை கொடுத்தது. கட்டளைகள், வழிகள், உண்மை, ஆலோசனை, புத்திமதிகள், தொழா, ஆலோசனைகள் எல்லாமே டாடி கொடுத்தது. இவைகளை தயவு செய்து தேவனுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்க வாஞ்சியாக இருக்கிறவர்கள், அந்த வாஞ்சி உன்னுடையதால அவரே கொடுத்திருக்கிறார். எப்படியோ நாளாந்தம் நீ சாப்பிட வேண்டும் என்று அவருடைய விருப்பம். அவரே சொன்னார் தானே, அதுக்காகத்தானே ஒவ்வொரு நாளிலும் அந்த மன்னா வனாந்தரத்தில் போடப்பட்டது. அது வயிற்று சாப்பாட்டுக்காக மட்டுமல்ல, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை, நோய் அடையவும் இல்லை, சுகத்தோடு இருந்தார்கள். முறுமுறுக்கிறவர்கள் மட்டும் பாம்பினால் கடிபட்டார்கள். டாடி அனுப்பின பாம்புகள், முரட்டாட்டம் பண்ணினவர்கள், எய்த்தில் இருந்த விடுதலை அடைந்தவர்கள், கானானுக்குள்ளே கொண்டு போக அழைக்கப்பட்டவர்கள், எல்லாம் எங்களுக்கு நலனாக இருக்கிறது. பேயின் கையில் இருந்த விடுதலை அடைந்ததுக்கு பிறகு எங்களுடைய பிரயாணம் இலக்கு எல்லாமே ராஜ்யத்துக்குள். இங்கே ராஜ்யத்துக்குள்ளே உள்ளே பிரவேசிக்க நிபந்தனைகள் உண்டு. யேசுவா அந்த நிபந்தனைகளை கொடுத்திருக்கிறார். என் கட்டளைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கீழ்ப்படுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான், என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் டாடிக்கு அன்பாய் இருப்பான். அவருடைய வார்த்தை, நான் அவனில் அன்பாய் இருந்து இப்ப தம்மை குறித்து பேசுகிறார், என்னை வெளிப்படுத்துவேன். வார்த்தை வெளிப்படுத்தப்படும் பொழுது யேசுவா தேவனுடைய மகன் வெளிப்படுத்தப்படுகிறார். எம்மாவு தெருவிலே நடந்ததும் மாடி வீட்டிலே நடந்ததும் அதுதான். லிதியாக்கு நடந்தது அதுதான். யேசுவா அவள் மனதை திறந்தார். மனம் என்றால் இருதயம். அந்த வெளிச்சம் உள்ளே போனது. பவுல் பேசிய வார்த்தைகளை கேட்டு அது உள்ளே வெளிச்சமாக போகும்படிக்கு யேசுவா எஜமான் அவளை இருதயத்தை திறந்தார். இது நடக்காமல் எவருக்கு வெளிச்சம் கிடைப்பதில்லை. 50 வருஷங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கலாம், கீழ்ப்படுகிறவர்களுக்கு அந்த வார்த்தையின் வெளிச்சத்தை யேசுவா கொடுக்கிறார். அவனுக்கு நான் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். 21 வசனம் வார்த்தை கடைசி பகுதி, என்னை வெளிப்படுத்துவேன், அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். டாடி மகனை வெளிப்படுத்துகிறார். Probably that's the very start. மகன் யாரண்டு இங்கே மகனின் ரகசியங்கள், அவருடைய ராஜ்யம், அவருடைய அதிகாரம், ஆளுகை, அவைகள்
வார்த்தையில இருந்து இயேசுவை வெளிப்படுத்துகிறார். அப்ப நீ கேக்குறாய், என்னை வெளிப்படுத்துவேன், என்னை என்றாயார், அவரே வார்த்தை, டாடியின் வார்த்தை, யேசுவா வெளிப்படுத்தின புத்தகம் 19:13. தேவனுடைய வார்த்தை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவரது பெயர் குடும்பத்துக்குள்ளே வந்த எங்களுக்கு தெரியும், யேசுவாவின் டாடி அதி உயர்ந்த தேவன். பிசாசுகள் அதை அறிந்திருந்தது. அதி உயர்ந்த தேவனின் மகன் நாங்கள் அறிவோம், உமக்கும் எங்களுக்கும் என்ன கெடுக்கவா வந்தீர். அதி உயர்ந்த தேவனின் மகன் செய், திரும்ப திரும்ப என் வாயினால் இவைகள் வருகிறது, தடி என்னை அப்படியாய் வழிநடத்த, இவைகளை மெய்யாக கேட்டுக்கொள்ற உனக்கு சந்தோஷம் சமாதானம் வராமல் இருக்க முடியாது. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை சொன்னேன். யேசுவா சொன்னார், இவைகளை எழுதி வைத்தேன். யோகனான் சொன்னான், முதலாம் யோகனான் 1:3, தொடர்ந்து அவர் பேசிய நேரத்திலே அந்த யூதா சம்பவன் ஸ்காரியோத்தல்ல, அழிவின் மகன் அல்ல, இன்னும் ஒருவன், ஏ நீ உலகத்துக்கு உண்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்த போகிறேன், உலகம் அப்படி கேப்படுகிற, உலகம் பேய்க்குள்ளாய் இருக்கிறது, உலகத்தை பற்றி சில வார்த்தைகளை நேற்றைய தினத்தில் ஒரு சிறு பிள்ளை வந்து பாடமாக்கி எனக்கு முன்பாக சொன்னது, வெல்ல ட்ரையல் புட் தட் ப்ராபபிலி காட் வில்லிங் டுமாரோ, உலகம் யேசுவாவே அறிய முடியாது, அவருக்கு கீழ்ப்படியவும் முடியாது, அவர்கள் பேய்க்குள்ளாய் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் பலர். பேய்க்குள்ளாக இருக்கும் கிறிஸ்தவர்கள், மயக்கப்பட்டிருக்கிறவர்கள், வார்த்தையின் வெளிச்சம் பெறாதவர்கள், எப்படி கீழ்படியலாம்? கட்டளைகள் சிலுவையிலே அறையப்பட்டாயிற்று என்கிற பாதாள பேயின் சொற்களை நம்பி இருக்கிறார்கள். ஆரம்பித்தது நைசியாவிலே, அமெரிக்கா, கனடா, இன்னும் மற்ற இடங்கள் பரவி இன்றைக்கு கட்டளைகள் பழைய ஏற்பாட்டிலே எங்களுக்கு இல்லை, நாங்கள் கிருபையின் காலம். வாட் நான்சென்ஸ்! திரும்ப திரும்ப யேசுவா சொல்லி இருக்கிறார், என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவன் ஏனில் அன்பாய் இருக்கிறான், என்னில் அன்பாய் இராதவன் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டான். நீ கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து கிறிஸ்தவன் என்று பெயர் கொண்டு உன் பெயரும் சாதாரண பெயரோ இந்து சமய பெயரோ அதுவும் மாற்றப்பட்டு நீ ஞாயிறுதோறும் பூசைக்கு போய் அல்லதொரு ஆவிக்குரிய நோனான்சு என்று சொல்ற சபையிலே இருந்து நீ 15-20 வருஷமும் கொண்டாடி கிறிஸ்துமஸும் கொண்டாடி என்னதான் பண்ணினாலும் நீ ஒரு புதகனாகவும் இருக்கலாம்.
ஆவிக்குரிய போதனர் என்று உன்னை சொல்லலாம். கடவுள் ஊழியக்காரன் என்று நீ கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாவிட்டால் பொய்யன். நீ கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாவிட்டால் இயேசுவாவில் அன்பு கூறாத ஒரு மனுஷன். வெளியிலே கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படுகிறாய். இந்த வார்த்தைகளை வைத்து நான் சொல்லுகிறேன், கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது அவருடைய விருப்பம். இயேசுவா சொன்னார், என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவனே என் அன்பாய் இருக்கிறான். இதுக்கு உனக்கு கோபம் வந்தால் உன்னிடத்திலே உண்மை இல்லை. உன் தாப்பன் யார் என்று உனக்கு இன்னும் தெரியாது. நீ மகனை மறியவில்லை, அவர் தாப்பன் அதி உயர்ந்த தேவனை மறியவில்லை. இதைத்தான் விடிய விடிய யேசுவா அந்த பரிசே சரிசெய்யருக்கு கொஞ்சம் சொன்னார். Why you can't receive the truth? தேவனால் உண்டானவன் தேவனுடைய வார்த்தைக்கு, ஆலோசனைக்கு, புத்திமதிகளுக்கு, கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறான். செவி கொடுக்கிறான் என்றால் கீழ்ப்படுகிறான். தேவனால் உண்டானாதவன் அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டான். அதுக்கு அடுத்த வார்த்தை சரி, இருபத்தி மூன்று, ஏசு அவனுக்கு மறுபடியாக ஒருவன் என் அல்பா இருந்தால் அவன் என் வசனம், என் வார்த்தைக்கு, என் கட்டளைக்கு, என் உண்மைக்கு, என் ஆலோசனைகளுக்கு, என் புத்திமதிகளுக்கு அவன் கீழ்ப்படிவான். அவனில் என் டாடி அன்பாய் இருப்பார். ஏன் நான் இப்ப சொன்னது அவ்வளவும் டாடியின் வார்த்தைகள். டாடி தான் உண்மை, அவரின் வார்த்தை உண்மை, அவர் மகன் உண்மை, ஆலோசனை, புத்திமதிகள், கட்டளைகள் எல்லாமே உண்மை முழுவதும். அதான் டாடி அன்பா இருப்பார். கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் மேல் மகன் அன்பா இருந்தால் கட்டாயம் டாடியும் அன்பா இருப்பார். ஏன்? அவைகளை கொடுத்தவர் டாடி. மகன் யாரின் மேல் அன்பா இருக்கிறாரோ அவரின் மேல் டாடியும் அன்பா இருப்பார். அது தேவ குடும்பம். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட குடியிருப்போம், அவனை எங்கள் வீடாக்குவோம். This is another place. I'm shocked. Sincere Christians. எத்தனை பேர் இதை கேட்டிருப்பாங்க, எத்தனை பேர் இதை வெளிச்சமா எடுத்திருப்பாங்க. உலகெங்கும் நான் கேட்கிறேன், ஒரு ஊழியக்காரன் இந்த வார்த்தை மிகவும் உறுதியாக கற்பித்ததையோ பேசியதையோ நான் கேட்கவில்லை. 40 வருஷங்களுக்கு கேட்கவில்லை. இப்பொழுதும் யேசுவின் கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படினால், நீங்கள் யேசுவின் கட்டளைகளுக்கு அல்ல டாடியின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறீர்கள்.
அந்த நேரத்தில் மகனும் டடியும் உன்னிலே அன்பு கூர்ந்து அவர்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரே ஆவியாக உனக்குள்ளே கூடியிருப்பார்கள், அது உனக்கு தெரியுமா என்று யாரும் இதுவரையிலும் சொல்லவில்லை என்று சொல்ல போகிறாய். நௌ மகன் தனியா வந்து உள்ளே இருக்க மாட்டார், மகன் டடியின் வார்த்தை மகனை உடையவன் டாடியை உடையவன், மகனை உடையவன் அதி உயர்ந்த தேவனை உடையவன், மகனை மறுதளிக்கிறவன் டாடியை மறுதளிக்கிறான், மகன் இல்லாதவன் டாடி இல்லாதவன். உங்களிடத்தில் தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இல்லை என்று எனக்கு தெரியும். யேசுவா சொன்னார் அந்த யூதர்களுக்கு, I know that you don't have his word in your heart. Word? Yeah, the Son. தீர்க்கதரிசிகளுக்குள்ளே இருந்தார் வார்த்தையாக, the anointed word. அவர்களுக்குள்ளே இருந்து பேசியது மெஷியாவின் ஆவி. அவர் ஆவியாக இருந்தார், டாடியின் மாத்தையாக இருந்தார், டாடியோடு இருந்தால் அவரின் சாயலிலே இருந்தார், அவரின் தன்மையிலே இருந்தார். இதுகள் தெரியாமத்தான் குழப்பங்கள் நடந்தது. நைசியாவிலே இடையிலே பேய் வந்து பூந்தது, மகனை நடியோடு சமமாக்கி எத்தனையோ இடத்தில் அவர் சொல்லி போட்டார், நடியே என்னை விட பெரியவராயிருக்கிறார். யோகனான் 14, that's right, 28. பத்தாம் அதிகாரத்திலே ஆடுகளை குறித்து பேசும் நேரத்திலே எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார் என் டாடி. 10:29, வரை டாடியின் வார்த்தைகளையும் யேசுவா மகனின் வார்த்தைகளையும் மேசடோனியா அந்த இடத்தில் இருந்த புத்திசாலிகளைப் போல நாள்தோறும் அவர்கள் ஆராய்ந்து பார்க்கவில்லை, தங்கள் சொந்த அபிப்பிராயத்தை கொண்டு வந்தார்கள். நைசியா 325, வாசிதம், ஜனங்களை பிரியப்படுத்த ஒரு மனுஷன் கான்ஸ்டன்டைன் சூரிய வணக்கக்காரனை பிரியப்படுத்த அவன் தான் சூரிய நாளிலே ஆராதனையை கொண்டு வந்தான், ஓய்வு நாளை மாற்றினான். மாறாதவர்கள் அநேகம் பேர் கொல்லப்பட்டார்கள் அந்த காலகட்டத்திலே. இப்பொழுது என்ன, ஈஸி காம் ஈஸி கோ, ஐ மீன் தேர் இஸ் நோ ஹார்ட்லி எனி பிரஷர், ஒரு நெருக்கமோ அவரது பெயருக்காக. டாடி ஒருவருக்கு தெரியும், மகனுக்கு தெரியும், வேறு ஒரு புறது தேசத்து ஜாதி கொண்டு வந்து இறங்கி இருக்குது இலங்கையில்.
எல்லா மதத்தையும் மறுக்கிறோம் ஜனக்கூட்டம். வெளிப்பாயிருங்கள். இயேசுவை சொன்னார், என் பேரின் நிமித்தம் எல்லாராலும் நீங்கள் பயக்கப்படுவீர்கள். இதுக்குள்ள நிச்சயமாக டாடியை மகனையும் அறியாத போலி கிறிஸ்தவர்கள், போலி போதகர்கள், போலி மேய்ப்பர்கள், போலி தீக தரிசிகள் எல்லாரும் வருவார்கள். டாடியையும் மகனையும் அறியாதவர்கள், இவர்கள் எங்கே உட்கார்ந்திருப்பார்கள்? இந்த கோயில்கள் நாம் கிறிஸ்தவ சபை எனப்பட்ட மண்டபங்கள். ஓகே, சோ திஸ் இஸ் சோ இம்பார்ட்டன்ட், the presence of daddy and son dwelling as one spirit. அவனை எங்கள் வீடாக்குவோம், குடியிருப்போம், பெயின் இல்லை, பன்மை. Now let's go to chapter 3, Matthew. சோ இன்னமுமாக முதலாவதுக்கு அவர் கொண்டு வந்த கட்டளை மனம் திரும்புங்கள். அதை ஆராய்ந்து பார்க்கிறோம். அது ஆலோசனை அல்ல, புத்திமதி அல்ல, ஒழுங்க அல்ல, இவை யாவும் தொழா. இது கட்டளை. அறியாமையின் காலங்களில் தேவன் காணாதது போல இருந்தார். இப்பொழுதோ எங்கும் உள்ள மனுஷர்கள், மனுஷர்கள் என்று சொன்னால் includes all the people of all the religion, எல்லா உலகத்தின் மனுஷர்கள், வித்தியாசம் வித்தியாசமான மதங்கள் உள்ளவர்கள் மனம் திரும்பும்படிக்கு கட்டளை இடுகிறார். He commands. இது ஒரு main basic foundation for the judgment in the last day. நீ மனம் திரும்பவில்லை, முண்டங்களை, சொருபங்களை, உன் சூன்யத்தை, உன் பொய்களை, உன் சுயநல வாழ்க்கையை, இந்த உலகத்தின் மேல் விருப்பம் கொண்டதை, உன் களவை, உன் விபச்சாரத்தை நீ மனம் திரும்பவில்லை. That's a command. Turn around. தேவனை திரும்பவில்லை, உன் பாவங்களை வழிகளை விட்டு திரும்பவில்லை, உன் யோசனைகளை மாற்றவில்லை. நான் எச்சரித்தேன், நீ கேட்கவில்லை. பலியை விட கீழ்ப்படிவது மேல், ஞாயிறு ஆராதனைக்கு வருவதை விட கீழ்ப்படிவதுமே. சரி, உனக்கு தெரியவில்லை, அது சூரிய நாள். இப்பொழுது எத்தனையோ தடவை பேசி இருக்கிறேன், ஒருவேளை நீ இதை கேட்காதிருந்தால் இன்னைக்கு கேள். நாலாவது கட்டளை, என் ஓய்வு நாளை அனுசரிக்க நினைப்பாயாக. என் பலர் மறப்பார்கள், ஓய்வு நாள் மாற்றப்பட்டது, ஏழாம் நாள் ஓய்வு நாள். 321 ஆண்டு
நைசியா என்ற பட்டணத்தில் கான்ஸ்டன்டீன்ங்கிற சூரியனை வணங்குகிற ஒரு ரோமன் எம்பரர். My God, I had told this many times. உள்ளம் உண்மை உள்ளவன் சபி கொடுப்பான், பொய்யன் சபி கொடுக்க மாட்டான். ஒரு தெருவாலை நீ போய்கொண்டிருக்கிறாய், இரவு நேரம் வந்துட்டது, ஒருவன் உன்னை நிப்பாட்டு, எங்க போறீர்கள்? இங்கேயாலும் நான் இந்த இடத்துக்கு போறேன், இது காட்டுப்பகுதியில் போய் அந்த ரோடு முடியுது, அங்கால ரோடு இல்லை, அதுக்கு அங்கால ஒரு குளம் இருக்கிறது, திரும்புங்க உடனே. திரும்ப மாட்டாய்? Well, God says repent. That's the wrong road. மனுஷனுக்கு சரியாக தெரிகிற ஒரு வழி ஒன்றுண்டு, அதன் முடிவு மரணபடிகள். நீதிமொழியை 14:12. சோ நாலாவது கற்பனை கட்டளை தேவன் கொடுத்தது, 7 நாட்களை கொடுத்து ஓய்ந்திருங்கள், நீ மட்டுமல்ல உன்னோடு இருக்கிற அந்நியன், மிருக ஜீவங்கள் வயலுக்கு கொண்டு போகாத மாட்ட உழுதுறதுக்கு. டவுன், எல்லாம் ஓய்ந்திருக்கட்டும், அது நான் பிரித்தெடுத்த நாள், நான் ஆசீர்வதித்த நாள். That's my day. Sabbath day is my day. சூரியனை வணங்கும் அந்த கான்ஸ்டன்டீன், சூரியனை வணங்கினவர்கள் நாங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறோம் என்று உள்ளே வந்ததனால் பெரிய பெரும்பாலான ஜனங்கள் பல மதத்தை, they were making Christianity as a government approved religion. அரசாங்கத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதுக்கு சலுகைகள் கிடைத்ததனால பல தரப்பட்ட மதத்தில் இருக்கிறவர்கள் அதுக்குள்ளே பூந்தார்கள். ஏழாம் நாள் மாற்றப்பட்டு முதலாம் நாள் சூரிய நாள் அதில் இன்று வரை வைக்கப்பட்டு அமெரிக்கா, கனடா, யூரோப் மற்ற எல்லாரும் தெரிந்தும் அறிந்தும் மனுஷனால் மாற்றப்பட்ட மனுஷனுடைய கட்டளைக்கு இன்னும் கீழ்படுகிறார்கள். பெரிய பெரிய போதகர்கள், உலக பிரசித்தி பெற்ற போதகர்கள், I don't want to tell their names. I was fond of them during a time. அப்ப நீ சொல்லாமா அப்படி என்ன, அதை ஏற்றுக்கொள்ள தானே, அதை நீ உடைச்சால் உன் பிள்ளைகள் பெற்றாரை கனம் பண்ணுகிறதை உடைக்கட்டும், விபச்சாரம் பண்ணாது இருப்பாயாக, இன்னும் கொஞ்ச பேர் அது உன் பிள்ளையே அதை உடைக்கட்டும், கொலை செய்யாதிருப்பாயாக, அதை உன் தாப்பன் உடைக்கட்டும், கொலைகாரனின் மகன் என்ற பெயர் உனக்கு வரட்டும். சரிதானே? நாலாவது உடைச்சால் கட்டளையும் மற்றதுகளையும் உடைக்கலாம் தானே. கத்தோலிக்க சபை 2வது கட்டளையை உடைத்து போட்டு
அதுக்குரிய விளக்கத்தை சொல்லி இருக்கிறார்கள். நான் கத்தோலிக்க குடும்பத்திலே பிறந்து கத்தோலிக்க நான் 30 வருஷங்கள் இருந்து அவருடைய இறக்கத்தினாலே வெளிச்சம் பெற்றேன். இரும்பு புளிங்கிறவர் மாதிரி இருந்தேன். நான் ஓட்டு வரும் எனக்கு ஒன்னும் சொல்ல தேவையில்லை. நான் கத்தோலிக்கன். அங்கே மீட்டிங் வாங்கலின் அங்கே மீட்டிங் ஒன்று நடக்குது. என்னமே நீ ஆரம்பிக்கிற பர்மன் எப்படி இருந்தான அறியாமை. லண்டனுக்கு போயிருந்த நேரம் ஒரு ஆங்கிலிகன் சபைக்கு போயிருந்தேன். நார்த் லண்டன் அந்த ஆங்கிலிகன் கோயிலுக்கு போய் அங்கே நான் ஷாக் மாதாவின் மரியாளின் சிலை அங்கே இருந்தது. முகால் படியிட்டேன். சரி, அறியாமை குருட்டாட்டம் என் வாழ்க்கையில் நடந்து சொல்றேன். நான் எனக்கு யாரையும் படிவன் அதுக்குள்ளால வந்த I was blind. Now I see. அதான் அந்த குருடன் சொன்னான், யார் குணமாக்கினது? ஆறு ஒரு மனுஷன் என்னமோ களி எடுத்து கல்ல பூச்சி அப்படி சரியான அதுக்கு பிறகு கொண்டு போய் கழுவ சொன்னது. நான் கழுவுன்னு எனக்கு தெரிந்தது. அந்த மனுஷன் ஒரு பாவி. அவர் பாவியோ இல்லையோ எனக்கு தெரியாது. அவர் என் கண்களை திறந்தார். That's what happened to me. Every time I see that, என் வாழ்க்கை எனக்குள்ளாக படமாக வரும். இருளிலே இருக்கிறவர்களை ஒளியினிடத்து கலைக்கவும் சாத்தானின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு வரவும் கொண்டு வரவும் அவர்கள் கண்களை திறக்கவும் குருடாகின கண்களை நான் உன்னை அனுப்புகிறேன். யேசுவா சொன்னது. அப்போஸ்தலர் 26:18 இதிலே டாடி யேசுவாவுக்கு சொன்னது, நீ குருடரின் கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலிலே இருந்து இருளில் இருக்கிறவர்களை பேயின் இருள் அதுதான் தாங்கள் இடறுவது என்னதென்று எல்லாம் அறியாது இருக்கிறார்கள். சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கவும் உம்மை நான் அழைத்து உம் கையை பிடித்து உம்மை தற்காத்து ஜனங்களுக்கு ஒளியாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் ஜனங்களுக்கு உடன்படிக்கையாகவும் வைக்கிறேன். ஜாதிகள் உலக ஜனத்தார். See how the Bible is accurate. தொட்டையலாது ஜாதிகள் எல்லா பாஷைக்காரர்களுக்கும் அவரே ஒளி.
புறஜாதியாருக்கு மதம் வழி அல்ல. எல்லாருக்கும் வெளிச்சத்துக்குள்ளே வந்தவர்களுக்கு கள் 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 உடன்படிக்கை தேவை. யேசுவாவை உடன்படிக்கையாக வைக்கிறார் ஜனங்களுக்கு, இருளிலே இருந்து ஒளிக்கு வந்தவர்களுக்கு. உனக்கு உடன்படிக்கை இருக்கா? எதோடு வைக்கிறார்? கட்டளைகள், வார்த்தைகள், ஆலோசனை, விதிகள், ஒழுங்குகள், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், டோரா. எய்த்திலிருந்து பார்மோனிலிருந்து விடுதலை கிடைத்தது, பேயின் கையிலே இருந்து விடுதலை கிடைத்த மாதிரி. அது முதலாவது விடுதலை. இருளிலிருந்து ஒளியின் இடத்துக்கும், சாத்தானின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கும், இருளிலிருந்து இந்த உலக வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை போக்கு பேய்க்குள்ளாக இருக்கிறது. பார்வோன் பிசாசுக்கு நிழலா இருக்கிறான். Let my people go. I don't know Jehovah. Who is the Lord? I don't know him. And I will not let the people go. Bhayangaramana the one. No, the one. ஒளியின் இடத்துக்கு வந்தவர்களுக்கு தேவை உடன்படிக்கை. அவர் தம்முடைய வார்த்தையால், உண்மையால், கட்டளைகளால், ஆலோசனைகளால், ஒழுங்குகளால், in all the instructions, அவர் உடன்படிக்கை. Listen, வெளியே கொண்டு வந்து எங்கு கொண்டு போனார்? பார்வோனின் கையில இருந்து விடுதலையாக்கி உடன்படிக்கை பண்ண. எங்கே? சீனாய் மலைக்கு. God is a God of covenant. He wants to make a covenant with his people. என்னோடு உடன்படிக்கை பண்ணினவர்களை என்னண்டை கொண்டு வாருங்கள். You have a covenant. ஒரு ஆணும் பெண்ணும் சரியான முறையிலே உடன்படிக்கை பண்ணி திருமணம் நடத்தாவிட்டால், they are not husband and wife. Forget it. அவங்க சும்மா ஜீவிக்கிறாங்க. They are in adultery. அவர்கள் விபச்சாரத்திலே ஜீவிக்கிறார்கள். The registration document is the covenant. In most of the foreign countries, I'm talking of Canada, the teenagers, they just want to live and see whether they can match each other. ரெண்டு பேருக்கும் சரி வருமா அப்படியான்னு பார்த்துட்டு இவங்க ஒன்றா இருந்து ஜீவிப்பாங்க. ஒரு மாதம், ஒரு வருஷம், அஞ்சு வருஷம், பத்து வருஷம், அதுக்கப்புறம் they will have the registration, whatever. அவ்வளவு நாட்களும் என்னன்னு ஜீவிச்சார். I know document. அங்கே எழுத்துக்கள் ஒன்றுமே இல்லை, உடன்படிக்கை இல்லை. So God brought them out and made a covenant. ஜாதிகளுக்கு ஒளியாகவும்,
ஜனங்களுக்கு வெளியே வந்தவர்களுக்கு உடன்படிக்கையாகும். அதான் இயேசுக்கு முடியுமா? இந்த பேச்சு பார்த்த அடிக்கு மகனுக்கும் நடந்தது. அப்பவே அவர் தான் புறஜாதிகளுக்கு ஒளி. சும்மா கிறிஸ்தவன் கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்டியானிட்டிய தூக்கி ஒரு சைட்ல போடுங்க. That word is not in the Bible. You teenagers, you study hard, you should be able to understand what I am saying with the help of Elohim, the Most High God. I don't know what a day will bring forth, the kind of a message, words that come out of my mouth. I don't know என்ன காரியங்கள் வரும் எனக்கு தெரியாது. நம்முடைய வார்த்தை எனக்கு போடும். எந்த ஆண்டுக்கு எந்த சாப்பாடு வேண்டு வரும் ஒரு சைடோடால போவார், போயிட்டு திரும்பி கொண்டு வருவார். அந்த நாட்களில் மத்தையும் மூன்று ஒன்று ஜான் த பேப்டிஸ்ட் யூதேயாவின் வனாந்தரத்திலே வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் சேம், பரலோக ராஜ்யம் அதனுடைய அட்ரஸ் விலாசத்தை குறிக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் ஓனரை குறிக்கிறது, உரிமையாளர், தேவனுடைய ராஜ்யம். பரலோக ராஜ்யம் என்ற பொழுது இது வேற எங்கேயும் உலக ராஜ்யம் அல்ல. பட் இஸ் கமிங் டவுன், பூமியிலே ஆளும் ராஜ்யமாக வருகிறது. இயேசுவா வரும்பொழுது இப்பொழுது இந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படிக்குத்தான் நிபந்தனைகளையும் வழிகளையும் சொல்லிக் கொடுக்க, எதை தெரிவு செய்ய வேணும், எதை தெரிவு செய்யக்கூடாது, எப்படியாய் உள்ளே போக வேண்டும், என்ன விதத்திலே யார் போவார்கள், யார் போக மாட்டார்கள், எல்லாவற்றையும் அறிவிக்க டாடி யேசுவா தமது மகனை அனுப்பினார். அவர் கற்பித்தார், அவர் அறிவித்தார், ராஜ்யத்தின் அதிகாரத்தை பயன்படுத்தி பேய்களை துரத்தினார், நோயாளிகளை குணமாக்கினார், எங்கும் ராஜ்யத்தை அறிவித்தார். வர இருப்பது ராஜ்யம். We will come to that. Now he says, repent from your old life. கிறிஸ்தவனோ பெண்டிகோஸ்டோ கத்தோலிக்கனோ எவனோ முழு பேருக்கு மாம சொல்றது மனம் திரும்பு. சுயநல வாழ்க்கையில இருந்த மனம் திரும்பு. பேயின் வாழ்க்கை சுயநல வாழ்க்கை. நான், என் குடும்பம், என் பிள்ளைகள், என் வீடு, என் வளவு, என் வாகனம், என் பணம், என் எல்லாம் திரும்ப. ரிபென்ட். ஆதாமும் எவாளும் இந்த வாழ்க்கைக்குள்ளே தான் நுழைந்தது. ஏதேனுக்கு வெளியே வந்து
ஐந்தாவது வார்த்தை, அப்பொழுது எருசலாயும் நகரத்தாரும் யூதியா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவனும் அவனிடத்துக்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவர்கள் பாவங்களை அறிக்கை செய்த யோகனான் விட்ட அல்ல, not to John the Baptist. அவர்கள் அறிக்கையிட்டது நேரடியாக தேவனிடத்தில். That's another topic I am not getting into. அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஏழு, பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு வருகிறதை அவன் கண்டு வெறியன் பாம்பு குட்டிகளை Mind you, as a prophet. இப்போ உள்ளாக்கள் இது சொல்ல மாட்டாங்கள், தன்னை தாங்களே பிரபட் என்றார்கள். சொல்லுவாங்க ஏனுண்டு நானோடு தீக்க தெரிச்சு என்றார்கள். இப்படி சொல்ல மாட்டாங்கள். ஏன் தெரியுமா? மாட்டாங்கள் புகழ் தேவை முடி. அவர்களுடைய புகழும் மைமையும் தேவை. John the Baptist was not like that. Look at the baptism edukkama rangatte nee potte en paambu. Potte en paambu kuttiyale varum kobathukku, adhaavadhu devanudaiya kobathukku thappithukolla ungalai yaar magai kaattinadhu, valiya kaattinadhu yaar? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை பழங்களை கொடுங்கள். மனம் திரும்பினால் ஏற்ற கனியை பழங்களை கொடுங்கள். அந்த பழங்கள் மனம் திரும்பியிருக்கிறாய் என்பதை உறுதிப்படுத்தட்டும். அல்லது நீ மனம் திரும்பவில்லை, பிள்ளைகள் ஸ்கூல்ல எதையாவது களவெடுத்தால் இன்னொரு ஆள் பெண்ண அல்லது எதையோ நீ மனம் திரும்ப திருப்பி கொடுக்க வேணும். நான் உன்னிட்ட இந்த எழுது போட்டேன் களவு என்னை மன்னியை கொண்டு திருப்பி. உதாரணத்துக்கு சொன்னேன், நீ எடுத்திருந்தால் கோபிக்காதே, மனம் திரும்பி கொடு. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள். ஆபிரகாம் உங்களுக்கு தாப்பன் உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினைக்காதீர்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல பழங்கள் கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டோ அக்கினியிலே நெருப்பிலே போடப்படும். கனி கொடுக்க அழைக்கப்பட்டோம், நல்ல கனி கொடுக்க அழைக்கப்பட்டோம். Matthew chapter 7, மத்தேயு 7th chapter.
told you he will come out with something. ஏழு பதினைந்து கள்ள தீக்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கள்ளபோசலர், கள்ள போதகர்கள், கள்ள மேய்ப்பர்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போத்துக்கொண்டு ஆட்டுத்தோலனால் வெளியிறங்கமாக கிறிஸ்தவர்களாக ஆட்டுத்தோல் ஆட்டு இருதயம் இல்லை. இருதயம் ஓனாய் ஆட்டுத்தோலை போத்துக்கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். புறஜாதிகளிடத்திலே போவார்கள், உங்களிடத்திலே வருவார்கள். ஓநாய்களுக்கு ஆடுகளோடு தானே தொடர்பு, பிடிச்சு சாப்பிட ஓநாய்கள் அதில் ஆடுகளின் சதைய சாப்பிடுது. இந்த கள்ளப்போதுகள் மேய்ப்பர்கள் ஆடுகளின் பணத்தை சாப்பிடுது. உள்ளத்திலோ நான் சொன்னேன், இருதயத்திலோ பட்சிக்கிற ஓநாய்கள் அவர்களுடைய பழங்களால் கனிகளால் அவர்களை அறிவீர்கள். முச்சடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் ஆய்வீர்களா? அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல பழங்களை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட பழங்களை கொடுக்கும். நல்ல மரம் உண்டு, கெட்ட மரம் உண்டு. இந்த மரம் என்று நிழலா பேசுவது மனுஷர்களுக்கு. நல்ல மரம் கெட்ட பழத்தை கொடுக்க மாட்டாது, மாமரம் நச்சுக்காயை கொடுக்க மாட்டாது, நச்சு மரம் மாங்காயை கொடுக்க மாட்டாது. ரெண்டர வித்தியாசமும் முதலில் பறவைகளுக்கும் குரங்குகளுக்கும் தெரியும், வவ்வாலுக்கும் தெரியும். மாறி சாப்பிட்ட பிரச்சனையுண்டு. அதுதேவன் கொடுத்த ஞானம். நல்ல மரம் கெட்ட பழங்களை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல பழங்களை கொடுக்க மாட்டாது. நல்ல பழங்கள் கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு நெருப்பிலே போடப்படும். இந்த வார்த்தைகள் அதி உயர்ந்த தேவன் இயேசு அவருக்கு கொடுத்து அவர் பேசுகிறார். அப்ப மனுஷர்களுக்குள்ளே நல்ல பழங்களை கொடுக்காதவர்கள் வெட்டுண்டு நெருப்பிலே போடப்படுவார்களாம். மீனிங் தே வில் பி பானிஷ்ட் ஃப்ரம் த கிங்டம் ஆஃப் எலோஹிம். தேவனுடைய ராஜ்யத்தில் இருந்து புறம்பே தள்ளப்பட்டு நெருப்பிலே போடப்படுவார்கள். இவைகள் யேசுவின் வாயினால் வந்தவைகள். We have taken for granted that everything is okay. நான் எப்படி ஜீவிக்கலாம்? No. நான் நீங்கள் கனி கொடுக்கவும் பழம் கொடுக்கவும் உங்கள் பழங்கள் நிலைத்திருக்கவும் உங்களை அழைத்தேன். இன்னொருவருக்காக
நீ பரிந்து பேசி டாடி அந்த ஜபத்தை கேட்டு அந்த பிள்ளையின் பேய துரத்தினால் அல்லது நோயை குணமாக்கினால் நீ கனி கொடுக்கிறாய். டாடி அதனால் மகிமைப்படுகிறார். இது எல்லாம் யோகனான் 15 நீ வாசிக்கலாம். மனம் திரும்புகிறேன், திரும்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல பழங்களை கொடுக்க அந்த வழியிலே அவர்கள் போக வேண்டும். யேசுவாவிலே ஒரு கிளையை போல நிலைத்திருந்தால் ஒழிய எவருமே பழம் கொடுக்க மாட்டார். பழம் கொடுக்காதவர்களை அந்த கிளையை வட்டி நெருப்பிலே போடுவார்களாம். வெள்ளக்காரன் என்ன சொல்றான்? இல்லை இல்லை, அந்த சிங்கப்பூர்லே வேதவாக்கியங்களை புரட்டி அறிவிக்கிற ஒரு மனுஷன், ரைட்? அவன் என்ன சொல்றான் தெரியுமா? இல்லை இல்லை இல்லை, வெட்டி என்று சொன்னா அதை தூக்கி விடுகிறாராம். அதுதான் கிரேக்க மொழியாம். சோந்து போன அந்த கிளைய தூக்கி விடுறாராம். பழை பழங்கள் கொடுக்காத கிளைகள் எங்கே இருந்து வெட்டப்படுகிறது? திராட்சை செடியிலே இருந்து. வெறுமனம் அல்ல, திராட்சை செடி யார்? யேசுவா. தோட்டக்காரர் யார்? டாடி. அது உயர்ந்த தேவன். டாடி வெட்டுகிறார். எங்க போடுறார் வெட்டி போட்டு? நெருப்புல. Man, you can shout, you say anything, you can be a Bible scholar. The Bible says what I said. பழம் கொடுக்கிறகளை எதுவோ இன்னும் அநேக பழம் கொடுக்கும்படிக்கு அதுல உள்ள சில சில தேவையில்லாத பிரான்சஸ் இலைகளை வெட்டி போடுகிறார், சுத்தம் பண்றார். மனம் திரும்புதலுக்கு திரும்பியதுக்கு அறிகுறி கட்டாயம் காணப்பட வேண்டும். Now let's go to Luke. So people have to be worried about what kind of fruit we are giving. You see? நல்ல மரம் நல்ல பழங்களை கொடுக்கும். சிலருக்கு ரீசவரன் சொல்லிக்கொண்டு இந்த நேரமும் முறுமுறுத்து கொண்டு இது வீடு வீடா தெரிஞ்சு அதை சொல்லி இதை சொல்லி போன் எடுத்து மச்சாக்களை குழப்பி பஞ்சாதிமாரை குழப்பி புருஷன்மாரை குழப்பி இவர்களுடைய பழைய வாழ்க்கை எப்படிப்பட்டது எங்கெல்லாம் மறந்து போனார்கள். அந்த கிணத்தடியில சந்திச்ச அந்த சமாரித்தன் பெண் அவள் பச்சையா சொல்லி விட்டுட்டார்கள், நீ சொன்னது சரி, எனக்கு புருஷன் இல்லை என்று. உனக்கு 5 புருஷன் மாதிரி இருந்தார்கள். அதாவது 5 பேரை வைத்திருந்திருக்கிறாள்.
Very sad. எப்படியா நாங்கள் வேம்மா அத்தாட்டு வீடு வீடு தேடி போன் எடுத்து கதைச்சு அப்படி இடிப்பு குள்ளப்பி பேய் மனம் திரும்ப வேணும். மத்தாக்கிற கண்ணில இருக்கிற துரும்பை எடுக்க முதல்ல கோபிச வாழை வளையண்டா கோபிசத்துக்கு போடுற அந்த மேல் மேல் மரம் அது உண்ட கண்ணுக்கு மேல கிடக்குது. லூக்கா மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வார்த்தை. அப்பொழுது யெகோவாவின் வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவரது பாதைகளை செவிப்படுத்துங்கள் என்றும், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும். பள்ளங்கள் தாழ்மொழி உள்ளவர்கள் நிரப்பப்படுவார்கள் தேவனுடைய வார்த்தையினால். மலைகள் பெருமை கொண்ட கொம்பெல்லாம் தரைக்கப்படும், மலைகள் அடிச்சுடைக்கப்படும். பெருமை கொண்டவர்களுக்கு பிரச்சனை, அதான் அதனுடைய இது. பள்ளத்த தண்ணீர்னாலும் மலையை உடைச்சிட்டு போகும் அவன் சொல்ல இல்லை. சமமாகும் கரடான கருடு முரடானவைகள் சமமாகும் என்றும், மாம்சமான யாவரும் தேவனுடைய விடுதலையை காண்பார்கள் என்றும், வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய குரல் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே எழுதியிருக்கிற பிரகாரம். I like that. வனாந்தரத்தை கூப்பிடும் குரல். அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசமுங்க போய் பாவ மன்னிப்பு கண்டு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்தான். மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞானஸ்தானம் மனம் திரும்பினவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஆனால் சிலாக்கள் சும்மா வர்றது குறிச்சு சொல்லிவிடே பொட்டேன் பாம்பு குட்டிகள் என்ன பிறந்த இது தூஷணம் பேசுறீங்க. சி யோகனானுக்கு பேச தெரியாது, சும்மா ஒரு ஒட்டக மயிரால கச்சையை கட்டி போட்டு இப்படி வந்து கத்துறதா? மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞானஸ்தானத்தை குறித்து அறிவித்தான். So those who repented, they were baptized. The same way in Apostle Puthagathile வார்த்தை விசுவாசித்தவர்கள் நச்செய்தியை ஞானஸ்தானம் பெற்றார்கள். பிலிப் வெளியே போய் அறிவித்தது அப்போஸ்தல 8 வார்த்தை விசுவாசித்தவர்கள் நச்செய்தியை ஞானஸ்தானம் பெற்றார்கள். கொர்நேலியு 8 வார்த்தை விசுவாசித்தவர்கள் மேல் தடி மகனும் வந்து இறங்கி அந்த ராத்திரியிலே பவுல் அவர்களை படைக்க இவிட இல்லை, எல்லாரையும் பிடிச்சு ஞானஸ்தானம் கொடுத்தாச்சு. பிஃபோர் தி வென்ட் டு பெட் அவரு டைம் கொடுக்கல, வார கிழமை அல்லது 2 ஒரு நாள். அவன் தன்னிடத்தில் 7 வார்த்தை ஞானஸ்தானம் புறமடிக்க புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி விரியன் பாம்பு குட்டிகளை எவரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வழிகாட்டுன்னு வரியா மருந்து நிறுமலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மத்தியாகவும் லூக்காவும் 10 இருந்த எழுத இல்லை. ஓகே, நீங்கள் எழுதினீங்க பொருத்த ஆ
அப்படியா? விரியன் பாப்பா, சரி. சில பிள்ளைங்க காப்பி அடிக்கிற மாதிரி காப்பி அடிக்கிறது. அவன் எப்பயோ ஜீவிச்சவன், லூக்கா எப்பயோ ஜீவிச்சவன். மத்தேயு அப்போஸ்தலர் ஒரு ஆள், லூக்கா ஒரு சுவிசேஷன். அவர்களுக்கு இமெயிலும் இல்லை, ஒன்றுமே இல்லை, டெலிபோனும் இல்லை, செல்போனும் இல்லை. என்ன மாதிரி திருப்பி இன்னொருவர் மூலமாக யேசுவா உயிர்த்தெழுந்த நாமியாக அறிவிக்கிறார். அறிந்தாயா? ஆபிரகாம் உங்களுக்கு தகப்பன் உண்டு, உங்களுக்குள்ளே சொல்ல வேண்டாம். தேவன் இந்த கல்லுகள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கார். ஞாபகம் இருக்குதா? யோகனான் 8 எங்களுடைய தகப்பன் ஆபிரகாம். யேசுவா என்ன சொன்னார்? எனக்கு தெரியும், ஆனா ஆபிரகாம் உங்கள் தகப்பனா இருந்தா அவன் செய்த விசுவாச செயல்களை நீங்கள் செய்திருப்பீங்களே. நீங்க அப்படி செய்யலே, நீங்களே என்ன கொல்ல பாக்குறீர்கள். ஆபிரகாம் இதை செய்யவில்லையே, அவன் அவன பாட்டில் இருந்தவன், விசுவாச ஜீவியத்துல. இங்க சொல்லி போட்டார், Don't say that Abraham your father. Chalale! Abraham, உங்களுக்கு தாப்பண்ணு. இந்த கல்லுகளில் இருந்து தேவன் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை ஏற்படுத்த வல்லவராய். கல்லுகள் யா? ஒரு தடவை ஞாபகம் இருக்கா? யேசுவாவை பிள்ளைகள் எல்லாரும் கூச்சல் போட்டு அவரை போல போல நேரத்தில் உங்க என்ன செய்யறாங்க உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். பாடகர்களோடாக சரியான துதியை நீ ஏற்படுத்தினீர் என்று எழுதப்படவில்லையா? இவர்கள் பேசாம இருந்தால் இந்த கல்லுகள் கத்தும். What a conversation! Enna vidhamana oru sambhashanam. Why don't you read between Yeshua and the Pharisees? Chellenathil meenama chollittu poiruva, chellenathil utti. இப்பொழுது கூட அறியான மரங்கள் வேறு வைக்கப்பட்டிருக்க, ஆகியால் கூடிய மரம் எல்லாம் மட்டுண்டாக்கி போடும். இப்ப வருது 10 வார்த்தையில். அப்படியானால் ஜனங்கள் அவரை நோக்கி, அவனை யார்? யோவானே, நாங்க என்ன செய்ய வேணும்? What shall we do? ஞாபகம் இருக்கா? பீட்டர் வார்த்தையை அறிவித்ததுக்கு பின் அப்போஸ்தலர் 2 Brethren, what shall we do? What shall we do? அவர்கள் கேட்டார்கள். அது மட்டுமல்ல, ஆசாரியர்களும் கேட்டார்கள், ஜீவாதிபதியை நீங்க கொண்டு போட்டீர்கள், அவரு உங்கள்கிட்டத்தான் அனுப்பினதே, நீங்கள் இதை அறியாம செய்தீர்கள். What shall we do? அவர்களும் கேட்டார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு அவன் மறுபடியாக மனம் திருப்பி இருந்தால், 2 உடுப்புகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்கட்டும்.
சாப்பாடை உடையவனும் சாப்பாடு இல்லாதவனுக்கு கொடுக்கட்டும். இங்க சொல்ற ஈராக் ஈரான்ல போய் சாப்பாடு இல்லாதவனுக்கு கொடுக்கும்படி சொல்ல இல்லை, இது சொல்ற இஸ்ரேல் ஜனத்துக்கு அவங்களுக்குள்ளதான் செய்யும்படிக்கு. உடுப்பில்லாதவனுக்கு உடுப்பை கொடு, உணவில்லாதவனுக்கு முதலில் விசுவாச குடும்பம், முதலில் இருளில் இருந்து ஒளியின் இடத்துக்கு அழைக்கப்பட்ட குடும்பங்கள், அதுக்கு பிறகு மற்றவர்களை கவனிக்கலாம். இனி கொஞ்சம் டாக்ஸ் கலெக்டர்ஸ் வந்தாங்க, இன்கம் டாக்ஸ் ஆபீசர்கள், இன்கம் டாக்ஸ் அதுவும் எல்லாருக்கும் விளங்கும், வரி பணத்தில் ஆபீஸில் வேலை செய்வார்கள், ஞானசானம் எடுக்க வந்தார்கள். அவர்கள் வந்து போதுகிறே என் போதுகிற he was teaching John the Baptist avadeep kattu kodan naangal enna seiyavanum endu kettargal. adakku avan உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறதுக்கு அதிகமாய் ஒன்றும் வாங்க வேணாம் என்னண்டு தெரியும் தானே. உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் ஆபீஸால அது ஒரு உதாரணம், எது எது செய்ய வேணும் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கட்டளைகளை மீறி ஒன்றையுமே வாங்க வேண்டாம். ஏனென்றால் இன்கம் டாக்ஸ் என்றால் எல்லாருக்கும் ஒரு நடுக்கம். ஃபார்ம்ஸ்ல மறைச்சி தெலுமுள்ளலாம் எழுதி போட்டார்கள். அப்படியாக எழுதினால் நான் என்ன செய்ய வேணும்? மனம் திரும்பு. நீ இன்கம் டாக்ஸ் எழுதுறதில்ல, பொய் எழுதினாது உன்னை கலைத்து பிடிக்கும், அந்த பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். எண்ணாகமம் 32:23 see whether it is that. I memorized this scripture, you know when? 1982. 82 le naan idu ungalku adikadi sollavillai. I heard it from DGS. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத விட உண்டு வேண்டி போடுறாங்க. ஏனென்னா தில்லுமுள்ளது பந்தம் கொடுக்கிறதுக்கு வருவாங்க. சார்
எனக்கு அதற்கம் எதுவாய் இல்லத்தாக்கி விடுங்கோ. அவங்களுக்கு கூறப்பட்டது உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை விட வேறொன்றும் வாங்கி போடாதீங்க. வாங்கிட்டு இருந்து ஜனங்களுக்கு சொன்னது வேற மற்றாக்களுக்கு அங்க வாய்ச்சவன என்ன சாப்பாடு இல்லாததுக்கு சாப்பாடு கொடு, உடுப்பு இல்லாததுக்கு ரெண்டு உடுப்பு வச்ச ஒன்றாங்காலு கொடு. மனம் திரும்புதலின் பிரதிபலிப்பு. இங்க வந்து ராணுவம் வந்து நிக்குது, 14 போர் சேவகரும் அவனை நோக்கி நான் வந்து முன்னால நிக்கினோம், நாங்கள் என்ன செய்வது? எப்படி இப்ப வந்து கேட்பாங்களா? ராணுவம் போலீஸ் ஆர்மி நாதர்ஸ் இவங்க நான் என்ன சொன்னான்னு பார்ப்போம். அதுக்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் போலீசார்கள் ராணுவத்துக்கு சொல்றது எடுக்கம் செய்ய வேண்டாம், பொய்யான ஆக்களுக்கு பொய்யாக குற்றம் சாட்ட வேண்டாம். பிடிச்ச உடனே ஏதோ ஒரு இதுல கோட்ஸ்ல பொய்யா குற்றம் சாட்ட வேண்டாம். தேவன் யோகனானு கூட ஆரம்பிக்கிறார், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் யூ ஹாவ் டு கெட் திஸ் இன் யுவர் ஹார்ட், திஸ் இஸ் ஹேப்பனிங் நவ், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இங்க பாருங்க, 2000 வருஷங்களுக்கு முதல்ல என்ன சொல்லி இருக்கிறது, உங்கள் சம்பளமே போதுமன்றும் இருங்கள். யோகனானுக்கு அறி சொன்ன இந்த போர்ச்சுகல் ராணுவம் பந்தம் பந்தம் வென்றான், பந்தம் லஞ்சம் எல்லாம் ஒன்றுதான், வாங்காத. இந்த வார்த்தை உறுதிப்படுத்த தேவனுக்கு பயப்படுகிற, தேவனது வார்த்தையை கை கொள்ளுகிற ரெண்டு ராணுவத்தை தேவன் ராத்திரி வேளையில் அனுப்பி வைத்தார். எனக்கு தெரியும் இதை சொல்ல வேண்டும். அவர் உறுதிப்படுத்துறார், அஞ்சனை நீங்கள் இருக்கிற பிரகாரம் தொடர்ந்து இந்த வார்த்தைக்கு வெளிச்சமாக இருங்கள். அநேகம் பேர் கணக்கு யோகாசானங்களில் இல்லை, நீங்கள் ரெண்டு பேரும் வெளிச்சமாக இருந்து அவர்களுக்கு அறியாதவர்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும். லஞ்சம் வாங்குறவர்களுக்கு பந்தம் வாங்கும் எவரோ இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸோ அல்லது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவர்களோ, வெதை கச்சேரி எம்சி பேங்க் லோன் எடுப்பதற்கு எந்த இடத்திலே
லஞ்சம் வாங்கப்படுவதோ பந்தம். போலீஸ் அதிகாரிகள், கான்ஸ்டபிள்ஸ், சார்ஜன்ஸ், அவர்கள் அறியாதது. இப்ப மாசிக்க மூன்று இடத்துல தேவன் சொல்லி இருக்கிறார், சரியா அந்த சரீரத்துக்கு சாப்பிட கொழுப்பு சாப்பிடக்கூடாது என்று மூன்று இடத்துல சொல்லி இருக்கிறார். டாக்டர்ஸ் இப்பொழுது சொல்ல மாட்டாங்க, ஏன்னா நீ நிறைய கொழுப்பு சாப்பிட்டாதான் உனக்கு கொலஸ்ட்ரால் வரும், அப்பதான் நீ அவன் எனக்கு சேனல் பண்ணுமாய். உனக்கு அடைச்சதுக்கு பிறகு ஊப்பிடுவான், உனக்கு ஆபரேஷனுக்கு 7 லட்சம், 8 லட்சம், 10, 15, 25 லட்சம் உண்டு. அப்படியாய் உலகம் மாறி போயிடுச்சு. ஒரு சிலர் சொல்லலாம், விடை எல்லா கொழுப்பையும் விடு, எல்லா எல்லா சீனியையும் விடு, சீனி வியாதிக்கு உனக்கு மருந்தை விழுத்த விடுவான், அதை விடை விளக்கு. நாம் அப்படி சொல்ல மாட்டார்கள். சோ இவர்களுக்கு நடக்கிறது என்ன தெரியுமா? பந்தம் லஞ்சம் வாங்குறவர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தர்களோ, வெளி ஜனங்களோ, அல்லது பிசினஸ் ஆக்களோ, அல்லது போலீஸோ, இராணுவமோ, நேவியோ, யாரோ, அவர்கள் கண்கள் குரலாகிவிடும். சரீர பிரதானமான கண்கள் அல்ல. ஒருவேளை அதுவும் நடக்கலாம். தேவன் சொல்லி இருக்கிறார், அதி உயர்ந்த தேவன், they will be blind, நன்மை தீமை அறிய முடியாத குருடு. முதல்ல அதை வாங்குற நேரம் உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியாது. உன்னுடைய கண்களுக்கு, உன் குடும்பத்துக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் பாவம் உன்னையும் பிடித்து, உன் குடும்பத்தையும் பிடித்து, உன் பிள்ளைகளையும் கலைச்சு பிடிக்கும். மண்ணாங்கமம் 32:23, அவர்கள் கண்கள் குருடாகுமாம். லஞ்சம் வாங்குறவர்களுக்கு யாத்திரை புத்தகத்தில் இருக்கும் 3 places. யாத்திரையாமம் 23, பரிதானம் வாங்காதிருப்பாயாக. பரிதானம் இங்கிலீஷில் பிரைப், லஞ்சம், பந்தம். பரிதானம் வாங்க வேண்டாம். பரிதானம் பார்வை உள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டிவிடும். You shall take no bribe, for a bribe blinds the officials. அந்த அதிகாரிகள் பஞ்சமாங்கிறவர்களின் கண்கள் குருடாகும்.
and subverts the cause of those who are in the right. சரியான வழியில இருப்பவர்களுக்கு அந்த காரியம் நேர்மையாக இருக்காது. What does it say in ASB? You shall not take a bribe, for a bribe blinds the clear-sighted, subverts the cause of the just. நீதிமான்களின் வழியை புரட்டும், நீதிமான்களின் அவர்களுக்கு உரிமையானதை கெடுத்து போடும். பந்தம் வாங்குவதும் பிழை பாவம், பந்தம் கொடுப்பதும் பிழை. நீ வாங்காத ஒரு ஆள், சரி, நீ பந்தம் கொடுத்தால் ஏதோ ஒரு காரியம் நிறைவேறுவதற்கு அவனுக்கு இதை கொடுக்காட்டி எனக்கு இதை செய்து தர மாட்டான். இது கொழும்புல அநேகமாக இந்த சாமான்கள் கிளியர் பண்ண போனா தண்ணீர் மாதிரி ஓடுகிற ஒரு காரியம். அநேகமாக சொல்லுவார்கள், ஒரு காரியம் உனக்கு வேணுமெண்டு சொல்லி ஒரு ஆபீஸ்ல போய் கேட்டா வச்சு மினக்கடுத்துறான. அது அப்படி இதுபடி மினக்கடுத்தி மினக்கடுத்தி மினக்கடுத்துறான். நீ போய் அதை சிலாக்கிட்ட சொல்லுவார், நான் இவ்வளவு சொல்லி பார்த்தேன், எல்லா ஃபார்ம்ஸும் ஃபில் அப் பண்ணி நான் கொடுத்துட்டேன், அப்பையும் எனக்கு தாராயில்லைன்னு ஒன்று நீ சொன்னால் சிரிப்பார். அவர் உன்னிட்ட எதிர்பார்க்கிறார், அடே எனக்கு தெரியவில்லை, நல்லா கொடுத்தனே. வாங்குவதும் பாவம், லஞ்சம் கொடுப்பதும் பாவம். ரெண்டும் கண்களை குருடாக்கும். ஒரு சாமான் நல்லதுண்டு பிழையானதை வாங்குவாய், இந்த கண் குருடா போயிட்டுது. யோசிச்சு பார் பின்னால் என்ன நடந்துண்டு. பந்தம் கொடுப்பவர்களோ பந்தம் வாங்குகிறவர்களோ ஏமாற்றப்படுவார்கள். நன்மை இது தீமை இதுன்னு தெரியாமல் போம். பிசாசு உள்ளால மேசைக்கு கீழாலே கொடு வழியாலே கை கொடுக்கிறார்கள். கீழுக்கு உண்டியல் வச்சிருக்காங்களோ தெரியாது. இதெல்லாக்கள் கொடுக்கிறதை இன்னார் மூலமாக கொடுக்கும்படியே செய்வார்கள். இரண்டாவது கையில இருந்து மாறி இங்கால வரும். இது இலங்கையில மட்டுமல்ல, எல்லா இடத்திலையும் இருக்குது. கனடா, அமெரிக்கா, எல்லா இடத்திலும். ஓ எஸ், bribe blinds the one who receives it. அந்த குடும்பம் சரிவராது, அந்த பிள்ளைகள் சரிவராது. நீ எப்படி உயர்வான ஸ்தானத்துக்கு போனாலும் உன் பெயர் கட்டுப்போம். சரியான பந்தக்காரன், அப்ப போர் வீரர் வந்து கேட்க நேரத்தில் நாங்கள் என்ன செய்ய வேணும்? ஒருவனையும் பொய்யாக குற்றம் சாட்ட வேண்டாம். அடுத்தது சம்பளத்துக்கு மேலாக ஒன்று கையை நட்டி வேண்டாத. சிலாக்கள் சொல்லுவாங்களாம், எனக்கு ஒரு பெரிய கஜு பேக்கெட் வேண்டிவா, தேன் போத்தல் கொண்டு வருவியா. என் காதுகளில் விழுந்தது
சொன்னார். எனக்கு தெரிஞ்ச ஒரு சாஜன், அவர் வார்த்தைக்கு பயப்படுறார். நான் சாம்பாடு இல்லாண்டி, நான் சாம்பாடு கொஞ்சம் கொடுக்க, இவருக்கு என்ன கேஜு பேக்கெட், நான் இல்லாத ஒருவனுக்கு போட்டுவேன், அவன் சப்பிடுற நேரம் எனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பான். எப்படியா நாங்கள் தேவை? ஜான் த பேப்டிஸ்ட் தேவை? இது அப்படி இல்லை. எப்படியோ அவன் தந்த பாஷையில எவ்வளவு கேட்கிறான் அங்கிட்ட சொன்ன, நீ சொல்றாய் 25,000 ஆமா, குறையாத ஆண்டுகளுக்கு பந்தத்தை கொஞ்சம் குறைங்கட்டு. இன்றைக்கு நடக்குது, ஒரு தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுற ஒரு ஒரு சகோதரி எனக்கு தெரியும். அவர் என்னையும் இதை வந்து பிடிச்சுப்பட்டாங்க. என்னையும் ஒரு லைட் கொஞ்சம் வேலை செய்யாம இருந்த மட்டக்களப்பில், ஆமா அவர் சொன்னார், லைட் கவர் மட்டும் தானே ₹2,500. ஃபைன், ஓகே. அதுக்கு போக விருப்பம் இல்லைண்டா. அவர் சொன்னார், இது இரவு நேரமா போயிட்டு நான் போய் சொல்ல கட்டேன். ஓகே, அதுக்கு போக விருப்பம் இல்லை. அந்த போலீஸார் ரெண்டு பேரும் ஆச்சாரங்களா, நாங்கள் ₹500 வேலையை பிடிக்கலாம். ₹500 வேலையை முடிக்கலாம். என்ன சொல்றது? இல்ல நான் போய் அங்க கட்டுறேன். பந்தம் வாங்குறவனும் பாவம் செய்கிறான், பந்தம் கொடுக்கிறவனும் பாவம் செய்கிறான். நீ அவனை பாவம் செய்ய, நீ தூண்டி விடுறிய, பத்த வச்சு விடுறிய. அவர்களுக்கு ஒரு வழி, நீங்க சொல்லணும், உங்களுக்கு பந்தம் காசுதான், வயிற்றுக்கு சாப்பாடு இல்லை சொல்லு தாரு, நான் பந்தம் தரமாட்டேன். லஞ்சம் வேணுமெண்டா கடையில் ஆஜியார் இதில் ஒரு பாசல் எடுத்துத்தாரு, ரெண்டு பேரும் இதுல இருந்து சாப்பிடுங்க. ஏடிஎம்க்கும் மறைவாக இருந்து what is not in the Bible, எது வேத புத்தகத்தில் இல்லை. When I read that, oh my goodness, இதை இந்தவும் சொல்லி இருக்கிறாரா? இவங்க தெரியாம போய் கேட்டுட்டாங்க. நாங்க என்ன செய்ய வேணும்? ராணுவம் அவன் போய் போய் சாட்சி சொல்லக்கூடாது, ஜனங்களுக்கு பொய்யர்களாக்க கூடாது. அடுத்தது உங்களுக்கு சம்பளம் கிடைக்குது அதே கவர்மெண்டால, எடுத்து பகிட்டுல போட்டுட்டு உண்ட குடும்பத்தை பார்த்துட்டு பேசாம இரு, அதுக்கு மேல் மிச்சமாக வாங்காது. அவன் ஒரு கண் ஒரு கண் ஒரு லைட் டிம் ஆகி இருந்தா, ஓகே, ஐ அம் ஸ்பீக்கிங் டு தோஸ் ஹூ ஆர் இன் தி போலீஸ் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட்ல இருக்குது, அதை நிப்பாட்டி இது பத்து, இது இல்லை, சரியில்லை, இதை மாத்தி போடு, திருப்பி பிடிபட செய்யாது, இந்த முறை நான் ஒன்று செய்ய இல்லை, அதை மாத்துக்கோ, ஓகே, குட். அப்படி புத்திமதி சொல்லி அனுப்ப, அதை மாற்று.
வெளியே தக்காளியை பாதுகாக்க சுத்தி இருக்கிற வேலியே கடிச்சு திண்டா புழு மாதிரி என்ன செய்யறேன். மனம் திரும்பினால் கனி உண்டு. மனம் திரும்பினால் அவருக்கு போகாம முடிக்க இயலாது. லூக்கா 19 அறியும் நான் எங்க போறேன். நான் முடிச்சிருப்பேன் அறியும் ஞாபகப்படுத்துவேன். லூக்கா 19 அவரை இருக்கு ஜெரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் இன்கம் டாக்ஸுக்கு தலைவனும் பணக்காரனுமாக இருந்த சகி எனப்பட்ட ஒரு மனுஷன் பணக்காரனுமாக இருந்த எப்படி இந்த பணம் வந்தது? சகி எனப்பட்ட ஒரு மனுஷன் படிப்பட்டவர்கள் அவரை பார்க்க வயதாடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவனை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் வாகமரமா எந்த மரத்தில் ஏன் இப்படி சொல்றேன்? பைபிள் சோ ஆக்யூரேட். அத்தி மரத்தில் ஏறவில்லை, காட்டத்தி மரத்தில் ஏறினான். பாத்தீங்களா, யேசுவா அந்த இடத்தில் வந்த பொழுது அண்ணா அந்த பார்த்து அவனை கண்டு சகவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். மற்ற ஜனங்களுக்கு ஆயக்காரர் இன்கம் டாக்ஸ் ஆபீசர் சண்டா சட்டியான கோபம் பீட்டர் போல ஆக்களுக்கு பீட்டர் தான் மத்தியோட கோபமாக இந்த ஜீசஸ் நாசரத்தில் நாங்கள் அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். யூ ஆர் ஷாக்ட், என்னடா இந்த மனுஷன், ஜனங்கள் தான் என்னை வெறுக்கிறாங்க, என்னடா பந்தப்படியால். இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கப்படி போகிறார் என்று முறுமுறுத்தார்கள். சகையன் ஒன்று எஜமானை நோக்கி, எஜமானே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கி இருந்தால் சந்திக்கிறார் ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசர். அநியாயமாய் வாங்கினது உண்டானால் 4 மடங்காய் திருப்பத்தேசு அவனை நோக்கி இண்டாக்கி இந்த வீட்டுக்கு விடுதலை வந்தது, இதை வச்சுதான் கிறிஸ்தவம் நான் ரட்சிக்கப்பட்டேன் சொல்லிட்டான். ரட்சிக்கப்பட்டேன் தொடர்ந்து விடுதலை தேவை, தொடர்ந்து தனது விசுவாசத்தை காத்திக் கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் முடிவு வரைக்கும் மத்தியம் 24:13 அவனை விடுதலை அடைவான். Once saved, always saved. No.
ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டேன், முடிந்தது. மரிக்கும் வரை ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். பாதாள பொய். சகேயுவின் கண்கள் யேசுவா போன நேரம் திறக்கப்பட்டது. பேயின் வஞ்சிப்பில இருந்து விடுதலை அடைந்தான். உடனே என்ன சொன்னான், ஓகே, மனம் திரும்புதல் வந்தது. நான் இப்படியாக எனக்குரிய ஆசைகளை பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். யோவான் சாண்டன் என்ன சொன்னான், உடுப்பில்லாதவன் இல்லாதவனுக்கு கொடுக்கட்டு, சாப்பாடு இல்லாதவன் சாப்பாடு உள்ளவன் அவன் சாப்பாடு இல்லாதவனுக்கு கொடுக்கட்டும். மனம் திரும்புதலின் பிரதிபலிப்பு. முதலில் விசுவாச குடும்பங்கள், அதன் பிறகு உன் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு சாப்பாடும் இல்லாம இருக்குது பிள்ளைகள், நீ கொடுக்கலாம் கட்டாயம். உன் வெளிச்சத்தை காண்பிக்கிறதுக்கு அநியாயமாய் வாங்கினதுண்டானால் 4 மடங்காய் திருப்ப கொடுக்கிறேன். சகேயுவுக்கு கட்டளைகள் தெரியும். ஐ கேவ் தட் இட்வாஸ் யாத்திரை புத்தகம். Four times. So, income tax officer and கூடுதலாக வலிச்சங்க So you got to read and read and read and study. ஒருவன் ஒரு மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் தகாத விதத்திலே, ரைட், அது தகாத விதம். அல்லது அதை விற்றால் அவன் அந்த மாட்டுக்கு 5 மாடுகளையும் அதன் ஆட்டுக்கு 4 ஆடுகளையும் பதிலாக கொடுக்கப்படுவன் ஒன்றுக்கு. சோ ஜகேஸ் நியூ திஸ். சோ அதை ரெக்டிஃபை பண்ண நேரம், அதை நிவர்த்தி பண்ணின நேரம் மனம் திரும்புதல் பூரணமாகியது. யேசுவா சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு விடுதலை. சில காரியங்கள் கொடுக்க முடியாமல் இருக்கலாம், அது இல்லாமல் போயிட்டு அப்படியாக அதை நான் விவரிக்க வேண்டியதில்லை. ஆனால் நிவர்த்தி செய்ய வேண்டியது எல்லாமே, வாட் எவர் need to be rectified, fulfills repentance. மனம் திரும்புதலுக்கு அது முத்திரை இடுகிறது. மனம் திரும்புதலின் பிரதிபலிப்பு. So we have, I believe, come to the end of the first commandment, repentance. We'll go on to the second one, God willing, from tomorrow. Sagiyu, eri in the maram,
அதனுடைய பெயர் காட்ட திமிரம். அந்த பேரையும் எழுதி வைத்திருக்கேன் நான் சொன்னேன். Just now, I learned from the Hebrew Bible, sycamore tree. Tamil la kaattathi, sycamore tree is in Hebrew, the sycamore is English word. The Hebrew word, shikma, shikma. S-H-I-C-K-M-A. இதுக்கு கழுகோ, இதுக்கு அர்த்தம் சிக்மா என்ற அந்த மரத்துக்கு அர்த்தம் மீட்பு, விடுதலை. விடுதலைக்கு மேல ஆறியிருக்கிறான். அந்த மரத்துக்கு பேர் மீட்பு. இதப்படி இதெல்லாம் தற்செயலாக வர முடியும்? எத்தனையோ மரங்கள் இஸ்ரேல்ல இருக்குது, நிறைய மரங்கள். Trees of Israel. அவன் ஏறினது காட்டத்தி மரத்தில். காட்டத்தி என்றா மீட்பு. How it fits. அவன் மனம் திருப்பி அவைகளை திருப்பி கொடுத்ததும் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு மீட்பென்னும் மரத்திலே இருந்தான். மீட்பர் வீட்டுக்குள்ளே போனார். What can you say about the Bible? அதான் அங்கேயும் இங்கேயும் பிச்சு புடுங்கி தோண்டி படிக்க விடும். காட்டத்தி மரம் சமன் மீட்பு ஷிக்மா. இங்கன் டாக்ஸ் ஆபீசர் ஏறின மரம். அவரு முகத்தை பார்க்க அறியிருந்திருக்கிறது. Never knew that the presence of Yeshua and Daddy Yeshua குள்ளே வீட்டுக்குள்ளே போறது திறந்து. கொடுக்கக்கூடிய காரியம் எல்லாவற்றையும் திரும்பி கொடுப்பற திரும்பி இருந்தால் Let's receive the blessings of Rekha Yehova Vishmarekha Yair Yehova Panaveli Eka Vioneka Isa Yehova Panaveli Eka Vaisamika Shalom. யோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. யோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யோவாவின் பெயரில் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் உங்கள் பிள்ளைகள் மேல் வந்து இறங்குவதாக. ஆமீன்.
பாவல் நன்றியா இருப்போம். எங்களுக்கு தேவையான உணவை அன்றைக்கு எங்களுக்கு தாரும் என்று சவத்தில் தனது தந்து கொண்டிருக்கிறார். ஒருவரையொருவர் மன்னித்து தாழ்மையிலும் இரக்கத்திலும் உண்மையிலும் நடந்து கொள்ளும். God bless you for all those who are watching us from abroad and also in Sri Lanka. Bye for now.